Hello friends, welcome to the Skudi channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வீண் செலவு நம்ம வந்து எப்படி குறைக்கணும் சோ வீண் செலவு குறைக்கிறது மூலமா நம்ம எப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம சேமிக்க முடியும் அப்படினு பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா please subscribe பண்ணி எனக்கு கொஞ்சம் support பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் first one பாத்தீங்கன்னா avoid overspending சோ நம்ம வந்து spend பண்றோம் amount அப்படினா அத வந்து budget போடணும் budget போடாம நம்ம வந்து amount செலவு கிட்டே இருந்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு சேமிப்புங்கறதே இருக்காது வீண் செலவு தான் அதிகமாகும் சோ நம்ம வந்து கடன் தான் வாங்க வேண்டி வரும் சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நம்மளோட சம்பளத்தை நம்ம என்ன பண்ணனும் பட்ஜெட் போடணும் சோ அது எப்படி பிரிக்கணும் அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து உங்களுடைய need கண்டிப்பா உங்களுக்கு தேவையா இருக்கும்ல அதுக்கு வந்து நீங்க அந்த 50% வந்து அமௌண்ட செலவழிக்கணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 30% வந்து உங்களுடைய அமௌண்ட்ல இருந்து உங்களுடைய salaryல இருந்து 30% உங்களுக்கு அதுக்கு அடுத்த தேவைகள் சோ அத்தியாவசிய தேவை கண்டிப்பா தேவைங்கறத 50% விட்டுருங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு இதுவும் தேவை இருக்கும் பாத்தீங்களா இந்த மாசத்துல இந்த தேவைகள் வரும் இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஃபங்ஷன் வரதா இருக்கட்டும் சரி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வரதா இருக்கட்டும் சரி இதுக்கெல்லாம்மே வந்து இதில இருந்து அமௌண்ட் எடுத்துவீங்க அதுக்கு அடுத்து ஒரு 20% பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து சேமிப்பா எடுத்துவீங்க இந்த அமௌண்ட் வந்து சேமிப்பா ஏதாவது ஒண்ணுல கட்டிடுங்க ஒரு மாசம் ஒரு ஆர்டியா கட்டலாம் இல்லனா ஒரு சீட்டு போடலாம் ஒரு நகை சீட்டு போடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல கட்டிடுங்க அப்படி கட்டிட்டீங்கன்னா தான் நீங்க அந்த அமௌண்ட் வந்து செலவழிக்க மாட்டீங்க சேமிப்புன்னு சொல்லி எடுத்து வச்சிங்கனா கண்டிப்பா ஏதோ ஒரு தேவை வரும்போது எடுத்துருவீங்க சோ அதுல வந்து எப்படி பண்ணலாம் அப்படினா ஒரு 20000 உங்களுடைய சம்பளம் அப்படினா அதுல 50% வந்து நீங்க ஒரு வீடு கட்டற வீடு வந்து வாடகை வீட்ல இருக்கீங்க அப்படினா அந்த வீட்டுக்கு வந்து வாடகை கட்டறதா இருக்கட்டும் கரண்ட் பில் கட்டறதா இருக்கட்டும் தண்ணிக்கு பில் கட்டறதா இருக்கட்டும் மெயின்டனன்ஸ் சார்ஜ் நீங்க இது கொடுக்கறதா இருந்தாலும் இதெல்லாம் நீங்க மாசம் மாசம் கட்டி தானே ஆகணும் சோ அதெல்லாம் அந்த அமௌண்ட் வந்து போயிடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா உங்களுக்கு அந்த மாசத்துக்கு தேவையான நீங்க மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் இல்ல பால் வாங்குறதா இருக்கட்டும் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கனா எல்லாமே அந்த ஒரு 50% குள்ளே பண்ணிருங்க அடுத்து இந்த 30% னா இந்த மாசம் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்க இருக்கும் அப்படினா சோ அந்த பொருளுக்கு அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துவீங்க இல்ல இந்த மாசம் ஒரு ஃபங்ஷன் போக வேண்டியது இருக்குது இல்ல இந்த மாசம் வந்து ஹாஸ்பிடல்ல ஒரு செக்கப் இருக்கு சோ போகணும் அப்படினா சோ அதுக்கான அமௌண்ட் இதெல்லாம் வந்து இந்த மாசத்துக்கான தேவை கண்டிப்பா அப்படின்றப்ப சோ அதையும் அந்த அமௌண்ட்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க மிச்சம் இந்த 20% வந்து ஒரு 20000 அப்படிங்கற சம்பளத்துல இந்த 20%ங்கிறது ஒரு 4000 வரும் இந்த 4000த்தை ஒரு 1000த்தை வந்து நீங்க ஒரு நகை சீட்டு கட்டலாம் இல்லனா ஒரு 1000த்துல வந்து ஒரு ஆர்டி போடலாம் இன்னொரு ஒரு 1000த்துல வந்து வீட்டுக்கு பக்கத்திலே வந்து சீட்டு போடலாம் அதே மாதிரி ஒரு 2000 ரூபாயா கூட நீங்க போடலாம் சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் வசதி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணலாம் ஒரு 20000 னாலே ஒரு 4000 கண்டிப்பா சேமிப்பு அப்படியே நீங்க கட்டணும் இதே உங்களுடைய சம்பளம் 30000 அப்படினா நீங்க ஒரு 6000 சேமிப்பா கட்டியே ஆகணும் இதே 10000 ரூபாய் சம்பளத்துல இருக்கீங்கனா 2000 ரூபாய் சேமிப்பு கட்டுங்க இந்த 10000 ஆ இருக்க சம்பளத்துல நீங்க 2000 சேமிப்புன்னு கட்டறீங்க பாத்தீங்களா இது வந்து ஒரு பேங்க்ல ஆர்டி போட முடியாட்டி கூட அட்லீஸ்ட் வீட்டுக்கு பக்கத்துல சீட்டாவது நீங்க கட்டலாம் இல்ல நகை சீட்டு போடலாம் இல்லனா நீங்க வந்து ஏதாவது ஒரு சேமிப்புக்குள்ள போகல அப்படினா கண்டிப்பா நீங்க காசா எடுத்து வச்சிங்கனா செலவழிச்சிடுவீங்க சோ அதுக்காக கண்டிப்பா கட்டற மாதிரி இருக்கணும் இந்த தேதியில நம்ம கட்டிடுவோம் அப்படினா கண்டிப்பா அந்த காசை கொடுத்துருவோம் அதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் சோ இந்த 10000 ரூபாய் சம்பளமா இருக்கவங்க 2000 ரூபாய் சேமிப்பு கட்டறீங்க அப்படினா உங்களுக்கு எதிர்பாராத செலவுன்னு ஒன்னு வருது பாத்தீங்களா அதுவும் இந்த 10000 ரூபாயில மிச்சம் எவ்வளவு வருது உங்களுக்கு 8000 ரூபாய் வருது இல்லையா அந்த 8000 க்குள்ள தான் நீங்க ஒரு 1000 ரூபாய் நீங்க வந்து எடுத்து வைக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்கு ஆகட்டும் ஒரு ஹாஸ்பிடல் செலவாகட்டும் ஏதோ ஒன்று அப்படின்றப்ப அதுல இருந்து அட்லீஸ்ட் அந்த 8000 இருந்து ஒரு 1000 வந்து மாசம் எடுத்து வைங்க மிச்சம் இருக்கிற இந்த 7000 தான் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கும் இது வந்து உங்களுடைய சம்பளம் எந்த அளவுல இருந்தாலும் அதுக்கு 50, 30, 20 இந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதுல நமக்கு வீண் செலவு ஆகுது அப்படினா ஷாப்பிங் ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வார வார ஷாப்பிங் போறவங்க இருப்பாங்க இல்லனா மாசம் மாசம் ஷாப்பிங் போயே ஆகணும் அந்த மாதிரி இருப்பாங்க சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க ஷாப்பிங் போறீங்க அப்படினாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்போ ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படினா கார்ட்ல ஃபர்ஸ்ட் இப்போ நான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வாங்கணும் ஒரு பொருள்னா ஃபர்ஸ்ட் கார்ட்ல போட்டு வச்சிருவேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து எப்ப கம்மியாகுது ஆன்லைன்ல போட்டுட்டு அன்னைக்கு உள்ளத வந்து நான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து
போட்டு வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா ரேட் வந்து எப்போ கம்மியாகுது மறுபடி போய் செக் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுருக்கேன்ல, ஸோ அதை பார்க்கும்போது டிஃபர் தெரியும். ஸோ அப்போ நான் அந்த ரேட் வந்து கம்மியானதுக்கப்புறமா அது வந்து தேவை அப்படின்னா வாங்குவேன். ஒரு சில நேரம் ஆன்லைனில் பார்க்குறது வந்து கார்ட்டில் போட்டு வைப்பேன், பட் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சரி இப்போ வாங்க வேணாம் வாங்கணும் பார்த்த உடனே வாங்க மாட்டேன், எதுவுமே வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு விட்டுருவேன். கார்ட்டில் போட்டு வச்சா அது அப்படியே இருக்கும். சரி கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதை போய் பார்க்கும்போது அப்போ தோணும் அது வந்து தேவையே இல்லை, இப்போது இந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லை, இப்போது இன்றைக்கி இந்த பொருள் தேவையா அப்படின்னு பார்க்கும்போது அது தேவையில்லை அப்படின்னா அப்படியே விட்டுருவேன், அது வாங்கவே மாட்டேன். ஸோ முடிஞ்சவரை பார்த்திங்கன்னா போட்டு வச்சு ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் பார்த்த உடனே அதை வாங்காமல் சரி நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடும்போது அந்த ஒரு மாதம் கேப் வரும்போதே நம்மளுக்கு அந்த பொருள் தேவையா இல்லையா நம்ம யோசிச்சு அந்த டைமில் நம்ம அதை வாங்கவே மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிராசரிஸ் வாங்க போகிறீங்க பழங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், அதில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கொண்டு போகணும். லிஸ்ட்டு வீட்டில் கிராசரிஸில் வந்து வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போய் நின்று தான் லிஸ்ட்டே எழுதணும். நம்ம வீட்டில் இப்போ உட்காந்துட்டு பேசிட்டு அந்த மாதிரி வந்து டிவி பார்த்துட்டு அப்போலாம் என்ன வாங்கணும் அப்படின்னு எழுதணும்னா அங்கே கிராசரிஸில் எது முடிஞ்சிருக்கு எது இருக்குன்னே தெரியாது. ஸோ கிச்சனுக்குள்ளே போய் ஒன்ஸு பழங்கள் வந்து தேவையாக இருக்கட்டும் காய்கறி தேவையாக இருக்கட்டும் பார்த்து எழுதணும் அப்படின்னா கரெக்டாக அந்த வாரத்துக்கு தேவையான பழங்கள் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி அப்படின்னு பார்த்து வாங்குவோம். மளிகை சாமானும் அந்த மாதத்துக்கு தேவையானது இப்போ அரை கிலோ வாங்கினதில் ஒரு கால் கிலோ இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கால் கிலோ மட்டும் வாங்கினா போதும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எழுதணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஷாப்பிங் போகிறவங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நான் வந்து ஒன்று சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ ஆசைப்படுற பொருள் எல்லாமே வாங்குகிறோம். இப்போ ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கேர்ள்ஸ் வந்து வாங்குவோம். ட்ரெஸ் வந்து பார்க்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ட்ரெண்டிங்கில் வந்து மாறிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்லேயே பாருங்கள், ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வச்சது ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கும் வீட்டில். ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டதே பார்த்திங்கன்னா பீரோவில் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த இருக்கும்போதே நம்ம வந்து மேலும் மேலும் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஷாப்பிங் வந்து எல்லாருக்குமே அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரெஸ் நியூ ட்ரெஸ் இருக்குது அப்படின்னாலும் மறுபடியும் ஒன்று பார்க்கும்போது பிடிக்க தான் செய்யுது அப்படின்னாலும் ஒரு டைம் கொடுங்க, ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுக்கே அது வந்து வேணாம் அப்படின்னு தோணும். ஸோ கிராசரிஸ் அப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லிஸ்ட்டு போட்டு வாங்குங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க பார்த்தோன்னே இது வாங்கலாம் வாங்கி வச்சா இன்னொரு நாள் வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்காதீங்க. அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அந்த ரெசிபி என்றைக்கோ ஒரு நாள் ட்ரை பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் வாங்குவீங்க, பட் அது வந்து செய்யவே போகிறது கிடையாது. வாங்கி வைக்கிறது அந்த கிராசரிஸ் வந்து பார்க்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்போம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்ய போகிறது கிடையாது. அது என்றைக்கோ ஒரு நாள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம அதை பார்ப்போம். அது அந்த டைம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வண்டு பிடிச்சிரும், அது ஒரு மசாலா ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை அதோட டேட் எக்ஸ்பைரி முடிஞ்சிடும் அதோட அதை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட அமௌண்ட் வீணாக தான் செலவாகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அஜினோமோட்டோ அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குறது கொஞ்சமாக வாங்குறத விட அதிகமாக வாங்குறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வாங்குவோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா அது வந்து அதிகமாக வாங்கி கடைசியில் அது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அது யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இல்லைன்னா ஏதோ ஒரு ரெசிபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவோம், அது கடைசியில் வேஸ்ட்டாக போயிடும், அதுக்கப்புறம் அது வந்து தூக்கி போடுறதா இருக்கும். அதே மாதிரி வந்து சோயா சாஸு, அதுக்கடுத்து சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அந்த ஜாம் வந்து பார்த்திங்கன்னா 1+1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சின்ன பாட்டில் வாங்காமல் பெருசு வாங்குறது. இந்த சாஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட்டே 6 மாதம் தான், அதுவே தெரியாமல் நம்ம அதை வாங்கிட்டு 6 மாதத்துக்குள்ளேலாம் அது ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு ரெசிபிக்குன்னு பார்த்து பார்த்து அது யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா 6 மாதம் ஆகும்போது அது வந்து பாதி கூட முடிஞ்சிருக்காது, அது அப்படியே இருக்கும். ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது, கடைசியில் அதை வீணாக தூக்கி தான் வீசுவோம். ஸோ இந்த மாதிரி சாஸ் ஐட்டம்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய பாட்டில் வாங்காமல் நீங்கள் செய்வீங்க பண்ணுவீங்க ரெசிபி அப்படின்னாலும் சின்ன பாட்டில் வாங்கிக்கலாம். பெருசாக வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா பாதி கூட முடியாமல் தூக்கி வீசுறதுக்கு சின்னதாக வாங்கி உங்களுக்கு தேவைக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ போது 6 மாதத்துக்குள்ளே அது கண்டிப்பாக முடிஞ்சிடும், யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ரெசிபி ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால். ஜேம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பாட்டிலில் பார்த்திங்கன்னா 1+1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லை ஒழுங்காக அது வந்து அந்த ஜேம் அப்படின்னா அதை ஒரு ப்ரெட்டில் வச்சு பேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் கூட ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுவோம். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும், ஒரு சில டைம் வந்து அவங்களே வேணாம் அப்படின்றப்ப அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி இருந்து அதை தூக்கி போடுற மாதிரி ஆயிரும், அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் போயிடும், அது கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காய்கறிகள் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா
ஒரு வெண்டைக்காய், கேரட்டு, அவரைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வாங்குறீங்கன்னா வாங்குகிற அன்னைக்கே ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட ஒரு வாங்குகிற அன்னைக்கே சமைச்சிடலாம், ஒரு நாள் ரெண்டு நாளில் சமைக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும், ஆனால் அந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான், அதுக்கடுத்துலாம் அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த கேரட்டு, வெண்டைக்காய், அவரங்காய், அதுக்கு அவரைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை காய்கறிகள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஆகிரும், அந்த மாதிரி இருக்க காய்கறிகள் வாங்குறீங்கன்னா முடிஞ்சவரை வாங்கின அன்னைக்கு இல்லைனா அடுத்த நாளைக்குள்ளே சமைச்சிருங்க. அதே மாதிரி கீரைகள்லாம் வாங்குனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுமே சமைச்சிருங்க. அதை வாங்கிட்டு வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் அப்படிலாம் வச்சிங்கன்னா அது அடுத்த நாளே வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது அப்படியே அழுகிரும் ஒரு மாதிரி. ஸோ கீரைகள்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததுமே கழுவி அப்போயே அன்னைக்கே சமைச்சிருங்க. அதுவும் கீரைகள் வந்து முடிஞ்சவரை மதியம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க, கீரைகள் வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டிவி, ஃபோனு அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஈஸி பண்ணுறோம். ஸோ அந்த ஈஸி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து ஒன் இயருக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். ஒன் இயர் அப்படின்னு போடுறப்ப பார்த்திங்கன்னா அதில் ஒரு நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. இப்போது ஒரு மாதத்துக்கு இப்போ சன் டைரக்டுக்கெல்லாம் போடுறதுனா ஒரு மாதம் இப்போ எங்கள் வீட்டில் அதுதான் இருக்குது, ஒரு மாதத்துக்கு வந்து 242 ரூபா போடுறோம். ஸோ ஒரு மாதம் 242 × 12 மாதன்றப்ப எனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தான் வருது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் இயருக்கு அப்படின்னு போட்டுருவோம், ஒன் இயருக்குன்னு போட்டுருவோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒன் இயர் போடுறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதில் இடையில வந்து உங்கள் டிஷ் ஏதாவது கோளாறு பண்ணிருச்சு அப்படின்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணி அதுக்கடுத்து அங்கேருந்து ஆள் வருவாங்க, வந்து உங்களுக்கு செட்டாப் பாக்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னா உடனே அதை வந்து மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு நியூ செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. உங்கள் பிளான் முடிகிறதுக்கு இடையிலே இந்த ப்ராப்ளம்னா பிளான் அப்படியே அந்த பாக்ஸுக்கு வந்து நம்பர் வச்சு அந்த நம்பருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் லாஸ் ஆகாது, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வந்து மாற்றிடுவீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிவியும் சரி, ஃபோனும் வந்து ஒன் இயருக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒவ்வொரு மாதம் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட் போகிறதுக்கு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பண்ணினீங்கன்னா அது மொத்தமாக சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும்போது அது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வீணாக இந்த இடத்துலேருந்து மாதம் மாதம் ஒரு வீணாக ஒரு அமௌண்ட்டு போகிறது மிச்சமாகும் ஒன் இயருக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீப் குவாலிட்டியில் இருக்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் வாங்குவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிருது இல்லைனா உடஞ்சிருது, மறுபடியும் அதே பொருள் வந்து திரும்ப வாங்குறீங்க அப்பையும் அந்த குவாலிட்டி பார்க்காம வாங்குனீங்கன்னா மறுபடியும் அது ஏதாவது ஒரு வேலை வச்சிரும், ரிப்பேர் ஆகிரும், அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த பொருள் வாங்கணும். ஸோ இப்போது ஒரே பொருள் மூணு தடவை வாங்குகிற அமௌண்ட்டை கூட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரே பொருள் நல்ல குவாலிட்டியில் நல்ல அமௌண்ட்டில் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கூட நல்லா வந்து அந்த பொருள் அப்படியே இருக்கும். அது வந்து ஒரு மிக்சியாக இருந்தாலும் சரி, ஒரு ரைஸ் குக்கராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வச்சுருக்க விசில் குக்கராக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு தடவை வாங்குறீங்க அப்படின்னாலே அப்போ நல்ல குவாலிட்டி நல்ல அமௌண்ட்டில் போட்டு வாங்கிடுங்க. ஒரு தடவை சீப்பாக இன்னைக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது சீக்கிரமாக போயிடுது, திரும்ப அது வந்து வெடிச்சிருது. விசில் குக்கர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வந்து வீட்டில் வெடிச்சிருது, அதுவே வெடிச்சிருது டக்குன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கினா மறுபடியும் வெடிச்சு, அதுக்கப்புறமா வெறுத்துருச்சு, அதுவே ஏன் வாங்கணும் அந்த மாதிரி கூட ஆகிருச்சு. ஸோ எனக்கு வந்து நடந்தது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து யோசிங்க, ஒரு பொருள் வாங்கும்போதே இன்றைக்கி இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சீப் குவாலிட்டியில் தான் கிடைக்கும்னா வாங்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருந்து சேர்த்து அதுக்கப்புறமா யோசிச்சு வாங்குங்க, இந்த பொருள் உண்மையாகவே நம்மளுக்கு தேவைதானா, அத்தியாவசியமாக இது வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி வாங்கும்போது நல்ல பொருளாக வாங்குங்க. இதே வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு இல்லைனா ஹேர் கேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு தடவை வாங்குகிற பொருள் உங்களுக்கு செட் ஆகிருச்சுன்னா அதை மாற்றிட்டு இன்னொரு பொருள் வாங்குறது, அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேர் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் ஸ்கின் கேராக இருந்தாலும் அது உங்கள் ஸ்கின்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அது செட் ஆகிருச்சுன்னா அதையே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு பொருள் வாங்கிட்டு அமௌண்ட்டு கூட இருக்குது இன்னொரு பொருள் வாங்குறேன்னு போனாலும் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து வீண் செலவு தான். ஸோ அதையும் யோசித்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ளே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதுதான் செட் ஆகுதுன்னா அந்த பொருளே ரெகுலராக வாங்குங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அமௌண்ட்டு அப்படிங்கிறது நான் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த எமர்ஜென்சி அமௌண்ட் இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கீங்கன்னா 2,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும், சேமிப்புன்னு கட்டிடுவீங்க. மிச்சம் அதில் இருக்க 8,000 ஒரு 1,000 நீங்கள் எமர்ஜென்சிக்குன்னு கண்டிப்பாக எடுத்து வச்சு தான் ஆகணும். அந்த அமௌண்ட் எடுத்து வைக்காமல் அந்த 8,000 ஃபுல்லாக நீங்கள் வச்சு நீங்கள் எல்லா செலவுமே அதில் பார்த்துட்டீங்க. நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் கட்டுறதா இருக்கட்டும், உங்கள் கிராசரி வாங்குறதா இருக்கட்டும், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா திடீர்னு வர்ற ஒரு செலவுக்கு அந்த நேரம் எங்கே போய் நிற்பீங்க? அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசித்து முன்னாடியே ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1,000 ஒரு 500 எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை எமர்ஜென்சியாக நீங்கள் எடுத்து வைக்கிற 1,000 இந்த மாதம் உங்களுக்கு எந்த செலவுமே வரலை அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு, அந்த காசை அப்படியே எடுத்து வச்சு அதை சேமிப்பாகவே வச்சுக்கோங்க. அதை வச்சுருங்க. அடுத்த மாதமும் நீங்கள் ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வைங்க. இந்த மாதம் 1,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி அடுத்த மாதம் எடுத்து வைக்காமல் விடாதீங்க, அடுத்த மாதமும் 1,000 ரூபாய் எடுத்து வைங்க. ஸோ அந்த 2 உங்களுக்கு எந்த செலவுமே வரலை எமர்ஜென்சியாக அப்படின்றப்ப அந்த 2,000 அப்படியே சேமித்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சவரை 2 வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டு சேவிங்ஸுக்கு வச்சுக்கோங்க, ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுவீங்கள்ல, ஸோ அதுக்கு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட காசை வந்து அந்த சேமிப்புக்குன்னு வச்சுருக்க அக்கௌண்ட்டில் போட்டு சேமித்து வைங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு அவசர தேவைன்னு வரும்போது உங்களை அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது உங்களுக்கு 20,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, 40,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படியே வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. ஒன்ஸ் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு செலவு வந்துடும், செலவழிச்சிருவோம். ஸோ முடிஞ்சவரை சேவிங்க அக்கௌண்ட்டில் போட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இது இந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வைக்கிறத வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேயே நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பணம் வந்து அதிலேருந்து ஒரு பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது மினிமம் பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 1,000 இல்லைன்னா அதுக்கடுத்து 1,500 அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் இருக்கும் உங்கள் கையில். இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுறீங்க, எல்லா பில்லும் பே பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் அமௌண்ட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்கள் சம்பளத்திலேருந்து அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. அது மூலமாக பில்லெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸுக்குன்னு வச்சுருக்க அக்கௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேவிங்ஸ்னு வச்சுருக்க அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு இருந்தால் ஏடிஎம் கார்டில் போய் டக்கு டக்குன்னு நம்ம வந்து பணம் எடுத்துருவோம். ஸோ முடிஞ்சவரை அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜிபே அதுக்கடுத்து இந்த ஏடிஎம் கார்டு எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு சேமிக்க தான் படுமே தவிர வீண் செலவு ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேமிப்பு என்ன மாதிரி இருக்கலாம். ஸோ வீண் செலவு இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம். ஸோ முடிஞ்சளவு அந்த அமௌண்ட்டெல்லாம் சேமித்து எடுத்து வைக்கிறோம். சேமித்து எடுத்து வைக்கிற அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஆர்டி கட்டலாம். ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 100 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதத்துக்கு 100 கூட நீங்கள் வந்து கட்டலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1,000 கூட கட்டலாம், 2,000 கட்டலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னு வரும்போது நீங்கள் ஆர்டி கட்டலாம். ஆர்டியில் வந்து மாதம் ஒரு 2,000 அப்படி போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் முடிவில் வந்து உங்களுக்கு 24,000 கிடைக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டலாம். அது கூடவே உங்களுக்கு வட்டியும் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்க வேண்டியிருக்கும், குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸுக்கு, அதுக்கடுத்து யூனிஃபார்முக்கு, அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதிலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டு போடலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே சீட்டு பிடிப்பாங்க. ஸோ அதில் வந்து நல்ல நம்பிக்கையானவங்கக்கிட்ட சீட்டு போடலாம். ஸோ மாதம் ஒரு தொகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மாதத்துலேயோ இல்லை 12 உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு நல்ல நம்பகத்தன்மையான ஆளுங்கக்கிட்ட போடுங்க. அதே மாதிரி நீங்கள் நகை சீட்டும் போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வீண் செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து சேமிக்கிற அமௌண்ட்டை ஏதாவது ஒரு வழியில் நல்ல வழியில் நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேமித்து வச்சு உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா முன்னேறலாம். ஸோ நகை சீட்டு வந்து நீங்கள் போடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்து போடலாம். பிபிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா
அதில் எவ்வளோ சேமிக்கலான்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் 500 இருந்தால் கூட போதும். ஸோ இல்லை மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வந்து நீங்கள் வந்து கட்டலாம். ஸோ உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்தளவுக்கு கட்டலாம். ஒரு வருஷத்துக்கு வெறும் 500 கூட கட்டலாம். இல்லை உங்கள்கிட்ட அதிகமான தொகை இருக்குன்னா உங்களுடைய தொகையை பொறுத்து மாதம் 1000 கட்ட முடியும்னா மாதம் மாதம் நீங்கள் கட்டலாம். ஸோ குறிப்பிட்ட தொகை வந்து இவ்வளவு தான், மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு 500 இருக்கணும், அதிகபட்ச தொகை வந்து 1.5 லட்சம் தான் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை மீறி கட்டக்கூடாது. இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த மாதிரி சேமிங்க. இதே வந்து இப்போ பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து SSY வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250 வந்து மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதுவே மேக்ஸிமம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்க 10 வயசுக்குள்ள அப்படின்றப்ப 10 வயசுக்குள்ளேயே நீங்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி சேமிக்கலாம். ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு 250 தான் மினிமம், அதை விட கம்மியாக கட்ட முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 500 கட்டலாம், ஒரு மாதத்துக்கு 250 கட்டலாம், உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் 1000 கட்டலாம். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்குது. எந்த அளவுக்கு செலவை இறுக்கி பிடிச்சி நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் கம்மியாக கிடைச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி SSY வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். சே ஏன் அப்படின்னா 250 தான் ஒரு வருஷத்துக்கே, நீங்கள் அது வரை ஒரு வருஷத்துக்கு 250 மட்டும் கூட கட்டியிருந்தால் கூட போதும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 21 வயசில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் வந்து உங்களுக்கு அதில் அமௌண்ட் வந்து கூடிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கிற உங்களுக்கு ஒரு 6 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கட்டுவாங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி போடுவாங்க. உங்களுக்கு வந்து நல்ல அதிகமான ஒரு தொகை கிடைக்கும். ஸோ நீங்கள் கட்டுற தொகையை பொறுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொகை கிடைக்கும், ஏன்னா கூட்டு வட்டி போடுறதுனால. ஸோ இதுவும் வந்து சின்ன அமௌண்ட் உங்களால் மிச்சம் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் இது வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்ச்சேஸ் நீங்கள் ஒரு கிராசரி வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும், எல்லா இடத்துல இருந்தும் நம்ம என்ன மாதிரி வந்து அமௌண்ட்டை வந்து மிச்சம் பிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த அமௌண்ட்டை நீங்கள் மிச்சம் பிடிக்கிறீங்கன்னா மிச்சம் பிடிச்ச அமௌண்ட்டை கண்டிப்பாக சேமிங்க ஏதாவது ஒரு வழியில் சேமிங்க. அந்த சேமிக்கிற அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு தங்கம் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு சேமிக்க முடியும் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு லோன் போயிருக்கீங்க அப்படின்னா லோனுக்கு அமௌண்ட் வந்து அது மூலமாக நீங்கள் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உதவும், அதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு சேமிங்க. சேமிக்கிற அமௌண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.